நம்மளும் ஆன்லைனில் வெகு சுலபமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வீடியோவை பார்க்க வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன, ஆன்லைன்லேயும் எப்படி ரொம்ப சுலபமாக சம்பாதிக்கிறது. இப்போ நான் வந்து மெயினாக வந்து மேட்ருக்கே வந்துடுறேன். இப்போ வந்து நான் வந்து வளவளவன்னு பேசுகிறோம்ல, ஆன்லைனில் இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலான்னு நான் நேராக வந்து விஷயத்துக்கே இப்போ வந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் இந்த ஆன்லைன் ஜாபை நம்மளுக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட ஜாம்பவான் அப்படிங்கிற நம்ம வந்து google.com நம்மளுக்கு இந்த ஆன்லைன் ஜாப்பை தர்றாங்க. நாம் இப்போது ஒரு பார்ட்னராக நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த google.com அப்படிங்கிற ஒரு பெரிய இன்டர்நெட்டோட கடவுள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இவங்களை. இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆன்லைன் ஜாபோட பேர் வந்து google AdSense. இது வந்து நீங்கள் ஏற்கனவே நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எல்லாமே வந்து இப்போ google AdSense பணம் தரதில்லை, google AdSense அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே ஒர்க் பண்ண முடியாதவங்க, ஒர்க் பண்ண தெரியாதவங்க சொல்கிற வார்த்தைகள் தான் அவங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க திறமை மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, எல்லாமே கூகுளை ஏமாற்றி சம்பாதிக்க பார்க்குறாங்க. அப்படி ஏமாற்றி சம்பாதிக்க பார்க்குறாங்க எல்லாத்தையுமே வந்து கூகுள் கண்டிப்பாக வந்து பேன் பண்ணி தான் விடுவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வெளியில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணாமையிலோ ஃப்ராட் பண்ணியோ சம்பாதிக்கணும்னா அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சால் விடுவாங்களா? கண்டிப்பாக வந்து உங்களை அங்கேருந்து அடித்து துரத்திடுவாங்க. இதை 1 நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு உலகம். இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் ஒரு கம்பெனிக்கு போனால் என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ, இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு வர ஒரு சர்க்கிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து எப்போயுமே வந்து உங்கள் உழுவு போகிறது கிடையாது. இன்டர்நெட் அப்படிங்கிற ஃபீல்டு எப்பயுமே விழுகாது, வளர்ந்துட்டே இருக்குமே தவிர விழுகவே விழுது. ஆனால் உங்களோட நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஜாபு வந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக ஒரு போதும் விழுகவே விழுகாது. நீங்கள் என்ன கொண்டு போகிற உங்கள் திறமையில் தான் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு ஜாப் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்ன இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த ஜாப் பண்ணால் ஓரளவுக்காவது இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்காவது கொஞ்சமாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாம். ஏன்னா இன்டர்நெட் அப்படின்னாலே இங்கிலீஷ் தான். அப்போது இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் பார்ப்பீங்க, உங்கள் வீட்லேயும் பார்ப்பீங்க, இல்லை உங்கள் ரிலேஷன் வீட்லேயும் உங்கள் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ இங்கிலீஷ் நல்லா தெரியுது. அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்போவே இங்கிலீஷ் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் 4 வருஷம் போகல இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸி வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு எப்போவுமே வந்து குறையாது. அதனால் முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்குங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் எந்த ஒரு நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் இறங்குற அப்படின்னாலுமே இங்கிலீஷ் வேணும். இப்போ இப்போ வந்து நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மற்ற வெப்சைட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சே பார்க்குறோம். ஏன்னா நீங்களும் ஏன் வெப்சைட்டை பற்றி பேசணும்னா, இப்போ உங்களுக்கும் நாங்கள் வெப்சைட்டு பொறுத்து நம்ம ஏன் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம உங்களுக்கும் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று போட்டு கொடுப்போம். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெல்த் சம்மந்தமான வெப்சைட் ஆரம்பிக்கிறோமா, டெய்லி வந்து ஹெல்த் சம்மந்தமாக எழுதிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் சம்மந்தமான வெப்சைட் ஆரம்பிக்கிறோமா, டெய்லி வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக எழுதிட்டே இருக்கணும். மற்றபடி நம்மளுக்கு நம்ம ஓனாக தான் கண்டென்ட் கண்டுபிடிக்கணுங்கிறது இல்லை. மற்றவங்க எழுதிக்கிறத பார்த்து ஜஸ்ட் அங்கே எழுதிக்கிற அவங்க சொல்ல வர மேட்ரு நம்ம சொல்ல வர மேட்ரு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து எழுதிக்க ஸ்டைல் தான் வரமாக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் டெய்லி நிறையா நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க. இப்போ தமிழ்லேயே நிறையா நியூஸ் பேப்பர் இருக்குது, தினமலர் இருக்குது, தினமலர் இருக்குது, தினத்தந்தி இருக்குது, இத்தனை நியூஸ் பேப்பர் இருக்குது. இந்த நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரது என்னமோ மேட்ரு என்னமோ ஒரே மேட்ரு தான் வருது. ஆனால் அவங்க எழுதிக்கிற மெத்தேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஆத்தர் எழுதிக்கிறதுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல். ஒவ்வொரு ஆத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் எழுதுகிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து மற்றவங்க எழுதிக்கிற எல்லா நியூஸ் பேப்பரில் கருத்தும் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க சொல்ல வர கருத்தோம்ல மெயின் மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் அவங்க எழுதிக்கிற ஸ்டைல் மட்டும்தான் வேறு, அவங்க யூஸ் பண்ணிக்கிற ஃபான் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வேறு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் கிடைக்கிற நியூஸை நம்ம சொல்கிற மாதிரி எழுதுறது தான். உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது ஆண்ட்ராய்டை பற்றி எழுத போகிறீங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஆண்ட்ராய்டை பற்றி நீங்கள் இப்போ எழுதுனீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை பற்றி நீங்கள் சும்மா ஆண்ட்ராய்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைனாக ரிசல்ட் காமிக்கு. இதில் ஃபஸ்ட்டு நாலு ரிசல்ட் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த 4 கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுத வேண்டியதான் உங்கள் வெப்சைட்டில்.
இவ்வளவு தான். மற்றபடி நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா எல்லாமே ஈஸி தான். இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம பண்ணுற ஒர்க்கே பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் மாதிரி தான். இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா போதும், நம்ம பண்ணுற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தானே. இப்போ நம்ம தமிழில் இருக்கிற ஒன்றை படித்து தமிழ் எழுதுறது அது காப்பி பேஸ்ட் மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிற அளவுக்கு மற்றவங்க என்ன சொல்லிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் மாதிரி தானே. இப்போ உங்களுக்கு இந்த இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றையும் கண்டிப்பாக இந்த ஒரு விக்கிபீடியா ஒன்றை தவிர நிச்சயமாக எல்லா வெப்சைட்லேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட வெப்சைட்டு, அதனால வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எதனா ப்ராடக்ட் இவங்க சேல்ஸ் பண்ணுறக்காக போட்டிருக்க வெப்சைட்டு, ஏன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற வெப்சைட்டில் மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட மாட்டாங்க. மற்றபடி அந்த ப்ராடக்ட்டை பற்றி எழுதுகிற வெப்சைட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, பட் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற வெப்சைட்டில் வந்து எப்பவுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட மாட்டாங்க. நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இந்தியான்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்ச் ரிசல்ட்டில் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த சர்ச் ரிசல்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் போகிற சான்ஸ் இல்லை. இதெல்லாமே ஃபோன் சேல்ஸ் பண்ணுற வெப்சைட் தான் வருதே தவிர நம்மளுக்கு என்ன ஒரு ஆர்டினரி வெப்சைட் நம்ம இந்த சர்ச் ரிசல்ட்டில் கண்டுபிடிக்க முடியல. பிளாகர் டெக் ஜோன் கண்டிப்பாக இதில் நீங்கள் அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியும். நான் ஆட் பிளாக் ஏதாவது போட்டிருக்கேன் காட்டி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த அட்வைங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறப்ப எத்தனையோ வெப்சைட்டில் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. எல்லாமே வெப்சைட் மூலமாக ஏன் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக கொடுக்குங்காட்டி நம்மளுக்கு எந்த அவங்களுக்கு எந்த ஒரு லாபமோ நட்டமோ இல்லையில. இதே மாதிரி நீங்களும் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஏன் பண்ணணும், என்னால் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உங்களுக்கு எப்படி ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் 4 மாதம் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஏன்னா உங்கள் வெப்சைட் வந்து டெவலப் ஆகிருக்கதா, உங்கள் வெப்சைட் வந்து பீப்புள் கிட்ட ரீச் ஆகிருக்கு, சர்ச் இன்ஜின் மூலமாக டிராஃபிக் வரக்கு குறைஞ்சி 4 மாதம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்களும் ஏதாவது இந்த வெப்சைட் மூலமாக பண்ணணும், என்னால் முடியும், என்னால் கரெக்டாக இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். மற்றபடி நீங்கள் உங்கள் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 3000 கட்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் வெப்சைட் உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் ஒரு 3000 பே பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுல் ஹெல்ப்பும் நானே சொல்லிக் கொடுத்துருவேன். எப்படி அப்டேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். உங்களுக்கு அட்வான்ஸாக வெப் டிசைனிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நானே சொல்லிக் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக நான் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ என் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9486854880. இதான் என் மொபைல் நம்பர். நீங்கள் எந்த டைம் வேணால் நான் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இன்னும் இதை பற்றி ஏதாவது ஆன்லைன் ஜாப் அலாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா, ஒரு ஜென்யூன் ஆன்லைன் ஜாப்ஸ் அலாட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, அதாவது என் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே நான் அடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும். நான் மேக்ஸிமம் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாப் சம்மந்தமான அப்டேட்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாகவே வந்துடும். நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்கலாம் நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன், நான் என்ன ஆன்லைன் ஜாப் பற்றி பேசிக்கிறதா, புதுசாக ஆன்லைன் ஜாப் வந்திருக்கா எல்லாமே நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுக்கும் உங்களுக்கு மேலே டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இதுலேயே கமெண்ட் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோனே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் கமெண்ட் வந்து எப்போவுமே பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் தான் நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். அதனால் நீங்கள் எனக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம். ஓகே.